வணக்கம். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ வந்து பார்த்திங்கன்னா, இன்ஸ்டாகிராமில் நம்ம பார்க்கக்கூடிய போஸ்ட் ஃபோட்டோஸாக இருக்கட்டும் இல்லை வீடியோஸாக இருக்கட்டும், அதை வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா, நான் இப்போ வந்து ஒரு வீடியோ பார்த்துட்ருக்கேன். இது இன்ஸ்டாகிராம் தான் நான் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த வீடியோ நான் வந்து டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்த்திங்கன்னா, இப்போ இந்த வீடியோவுக்கு மேலே மூணு டாட்ஸ் இருக்குது பாருங்கள், அந்த மூணு டாட்ஸை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து ஷேரு, லிங்க்கு, ரிப்போர்ட்டுன்னு இருக்கும். ஸோ நீங்கள் லிங்க்கை காப்பி பண்ணிக்கோங்க. லிங்க்கை டச் பண்ணிங்கன்னா லிங்க்கு காப்பி ஆகிடும். இதை அப்படியே க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுடைய ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிவிட்டு உங்கள் ப்ரௌசரில் வந்து இன்ஸ்டாகிராம் வீடியோ டவுன்லோட் அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய ப்ரௌசர் வந்து சர்ச் பண்ணிவிட்டு வெப்சைட் நேம் உங்களுக்கு கொடுக்கும். ஸோ ரெண்டாவதாக இருக்கிற இன்ஸ்டா ஃபின்ஸ்டா அப்படிங்கிற இந்த இன்ஸ்டாகிராம் இந்த ப்ரௌசர் சைட் இந்த வெப்சைட்டை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இதை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இப்போ நம்ம அந்த இடத்துல நம்ம லிங்க்கு காப்பி பண்ணோம் இல்லையா, அந்த லிங்க்கை எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்துல நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இப்போ இங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டு சர்ச் கொடுத்தீங்க அப்படின்னா அது வந்து இன்ஸ்டாகிராமில் நம்ம பார்த்த அந்த வீடியோவை சர்ச் பண்ணி எடுத்துகிட்டு வந்து நமக்கு டிஸ்பிளே பண்ணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்த அந்த வீடியோ உங்களுக்கு இங்கே தெரியுது. ஸோ இந்த வீடியோவை நீங்கள் ப்ளே பண்ணியும் பார்க்கலாம், இல்லை நீங்கள் டவுன்லோட் பண்ணதுனால டவுன்லோட் பண்ணிக்கலாம். இங்கே ரெண்டு சர்வர் இருக்குது, டவுன்லோட் சர்வர் ஒன், டவுன்லோட் சர்வர் டூன்னு இருக்குது. ஸோ ஏதாவது ஒரு பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த வீடியோ டவுன்லோட் ஆகும். இப்போ நான் வந்து அந்த டவுன்லோட் சர்வர் ஒன்னை நான் கிளிக் பண்ணியிருக்கேன், டவுன்லோட் கொடுக்குறேன். டவுன்லோட் கொடுத்தோன்னே எனக்கு அந்த ஃபைல் இங்கே டவுன்லோட் ஆகிட்டுருக்கு, தெரியுதுங்களா? ஸோ இந்த டவுன்லோட் இந்த வீடியோ எனக்கு டவுன்லோட் ஆகிட்டு இப்போ ரெடியாக இருக்குது. ஸோ இந்த வீடியோவை நான் ஓப்பன் பண்ணி நான் பார்க்கலாம். ஸோ இது ரொம்ப சிம்பிள் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் வந்து இந்த வீடியோவை வந்து நீங்களும் டவுன்லோட் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு பிடிச்ச வீடியோஸ், ஃபோட்டோஸ், பிக்சர்ஸ் எதனாலும் நீங்கள் இன்ஸ்டாகிராம்லேருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உடனுக்குடன் நீங்கள் வர அப்டேட் வீடியோஸை உங்களால் பார்க்க முடியும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.